யாதுமூரே யாவரும் கேளர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோத்துக்கும் போய் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது செம்மையா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நள்ளிரவு 3 மணிலேருந்து பார்த்திங்கன்னா சங்ககிரியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 13 மாவட்டங்களில் இன்றைக்கி மழைக்கு வாய்ப்புன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலம் மாவட்டம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. அதேமாரி நாளைக்கு அக்டோபர் 22 ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறதோட நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருந்ததுன்னா இடியுடன் கூடிய பலத்த மழை பார்த்திங்கன்னா நாளைக்கு பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அது எந்தெந்த மாவட்டம்னா ஃபஸ்ட்டு திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 12 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் பார்த்திங்கன்னா நாளைக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை வந்து பெய்யும் அப்படின்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் 19ஆம் தேதி நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க. 21 எங்கே பெய்யும், 22 எங்கே பெய்யும், இன்றைக்கி 21. அதேமாரி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நல்லாவே மழை பெஞ்சுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எப்படி எந்தெந்த ஏரியாவில் மழை பெஞ்சுது அப்படின்ட்டு. இந்நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 12 மாவட்டங்கள் வந்து மழை பெய்யும், அதாவது திருச்சி, மதுரை, நீலகிரி அப்படிங்கிற போன்ற பகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சரி ஓகேங்க, யாதுமூரும் யாவரும் கேள்வி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டிக்கில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோத்துக்கு போய் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி ஓகே பங்க, மீண்டும் நாம் அடுத்த வீடியோத்துக்கு போய் சந்திக்கலாம்.